ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இந்த ஒன்டே மேட்ச்ல நம்ம தொடக்க வீரர் ரோஹித் சர்மா வந்து சூப்பரா அதிரடியா விளையாண்டு அசத்த போறாங்க அப்படின்னு வந்து ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்டே மேட்ச்லயும் சரி, ரெண்டாவது ஒன்டே மேட்ச்லயும் சரி, ரோஹித் சர்மா சரி வர விளையாடல. மூன்றாவது ஒரு நாள் போட்டியானது கேப்டவுன்ல நேற்று நடந்துச்சு. இதுல தொடக்க வீரர் ரோஹித் சர்மா வந்து டக் அவுட் ஆயிருக்காங்க. இதனால ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்க மண்ணுல குறைந்த சராசரி கொண்ட இந்திய வீரர் பட்டியல்ல ரவீந்திர ஜடேஜா வந்து 18.45 எடுத்திருக்காங்க. முகமது கைப் வந்து 16.81 எடுத்திருக்காங்க. அஜித் அகார்கர் வந்து 15.66 எடுத்திருக்காங்க. இவங்களை விடவும் குறைவா நம்ம ரோஹித் சர்மா 12.10 எடுத்திருக்காங்க. இதனால ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இனி வரும் ஒன்டே மேட்சையாவது நம்ம ரோஹித் சர்மா வந்து சிறப்பா விளையாடணும் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனால நம்ம இந்திய அணியில ஓபனிங் பிளேயரை வந்து ரோஹித் சர்மாவுக்கு பதிலா இன்னொரு ஆளை போடலாமா அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டும் வராங்க. அதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.